தமிழர் தாயகமாக தமிழ்நாடு அமைந்த நன்னாளை நாம் கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் இரண்டாந்தர குடிமக்களாக தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ உரிமை பறிப்புகள் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் ஒரு நல்ல நிகழ்வு இந்தியாவுக்குள்ளேயே நமக்கு நடந்தது. அதுதான் 1956 நவம்பர் 1 தமிழர்களின் தாயகமாக, மொழிவழி தாயகமாக தமிழ்நாட்டை இந்திய அரசு வரையறுத்து ஏற்றுக்கொண்டது. இந்த நாள் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, மற்ற இனங்களுக்கும் 56 நவம்பர் 1 அதற்கு முன்னரும் 56 பின்னரும் பல்வேறு தேசிய இனங்களுடைய தாயகங்கள் இந்தியாவுக்குள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நவம்பர் 1 அதனால்தான் தமிழ் தேசியம் சார்பில் தமிழ் இன உணர்வு கொண்டோர், தமிழ் மொழி உணர்வு கொண்டோர் இதை தமிழக பெருவிழா நாளாக கடைபிடிக்கிறோம். தமிழகம் தமிழர்களுக்கான தாயகம் என்று இந்திய அரசாலேயே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு நாள் என்ற முறையில் நாம் இதை கடைபிடிக்கிறோம். ஆனால் இதற்காக முதலில் குரல் கொடுத்த நம்முடைய தமிழ் அறிஞர்களையும் தலைவர்களையும் நாம் தலைதாழ்ந்து வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். 1930 தேர்தலில் போட்டியிடுவது என்ற முடிவை பிரித்தானிய ஆட்சியின் கீழ் இருந்த இந்தியாவின் காங்கிரஸ் கட்சி முடிவு செய்தது. மாநில தேர்தல்களில் போட்டியிடப் போகிறது என்றவுடன் மாநிலங்களில் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும், காங்கிரஸ் தான் பெரிய கட்சி. அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பாகவே இந்தி திணிப்பை பேசினார்கள். இந்தியாவின் ஆட்சி மொழியாக, இணைப்பு மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ்காரர்கள் பேசினார்கள். தேர்தல் வரப்போகிறது, 37 தேர்தல் வரப்போகிறது. அதற்கு முன்னரே தமிழ்நாட்டில் தமிழ் அறிஞர்கள் மாநாடுகள் கூட்டி, பேரணிகள் நடத்தி, கூட்டங்கள் நடத்தி இந்தியை எதிர்ப்போம் என்று முடிவு செய்தார்கள். 37 முன்பாகவே, 37 காங்கிரஸ் ஆட்சி ராஜாஜி தலைமையில் தமிழ்நாட்டில் அமைந்தது. 38 அவர் இந்தியை திணித்தார். இந்த 38 முன்பாகவே இந்திய எதிர்ப்பு கூட்டங்களில், இந்திய எதிர்ப்பு மாநாடுகளில் தமிழ்நாடு தமிழர்க்கே என்ற முழக்கத்தை தமிழ் அறிஞர்கள் கொடுத்தார்கள். 38 மொழி போரில் மிக வீச்சாக டெல்லிக்கு கேட்கும் அளவுக்கு தமிழ்நாடு தமிழர்க்கே என்ற முழக்கத்தை தமிழ் அறிஞர்கள் எழுப்பினார்கள். அப்படிப்பட்ட தமிழ் அறிஞர்கள் மறைமலையடிகளா, சோமசுந்தர பாரதியார், சுயமரியாதை இயக்க தலைவராக விளங்கிய ஐயா பெரியார், கரந்தை உமா மகேஸ்வரனார் போன்ற தமிழ் அறிஞர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் நாம் இந்த நாளில் தலை தாழ்த்தி நன்றி கடன் செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த தமிழ்நாடு தமிழர்களின் தாயகம் என்று நவீன காலத்தில் குரல் கொடுத்தவர்கள். இந்த மொழிவழி அமைப்பு நாளை மற்ற இனங்கள் பெரிதாக கொண்டாடுகின்றன. சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்து பிரிந்து சென்ற கன்னடர்கள், மலையாளிகள், ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த தெலுங்கர்கள், அவர்களெல்லாம் தங்களுடைய தாயகம் அமைந்த நாளை கடைபிடிக்கிறார்கள், மதிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கர்நாடகத்திலே அதற்காக விடுமுறை விட்டு அதை அவர்களுடைய ஒரு தேசிய திருவிழாவாக, இந்த நவம்பர் 1 கன்னடர்களின் தேசிய திருவிழாவாக கடைபிடிக்கிறார்கள். அதற்கென்று ஒரு கொடி வைத்திருக்கிறார்கள். கட்சி, மதம், ஜாதி இவற்றையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு கன்னடர்கள் என்ற ஓர் உணர்ச்சியின் கீழ் அவர்கள் திரளுகிறார்கள். நாமும் அப்படி திரள வேண்டியவர்கள். தமிழர்கள் என்ற உணர்ச்சியில், ஓர்மையில் ஒன்று சேர வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட குரல் இங்கே இன்னும் எழவில்லை.
2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல்வேறு சிற்றரசுகளின் கீழ் இருந்த தமிழ் நிலம் தமிழகம் என்று நம்முடைய முன்னோர்களால் அழைக்கப்பட்டது. புறநானூற்றிலே, சங்க இலக்கியத்திலே, அகநானூற்றிலே இருக்கிறது, தமிழகம் இருக்கிறது, தமிழகம் என்ற சொல் இருக்கிறது. சிலப்பதிகாரத்திலே தமிழ்நாடு என்ற சொல் இருக்கிறது. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரியே சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது. அதே போல் அதற்கெல்லாம் முந்திய முதல் இலக்கியம், நமக்கு கிடைத்த எழுதப்பட்ட முதல் இலக்கியம் என்று கருதப்படுகின்ற தொல்காப்பியத்திலே இந்த தமிழகத்தின் எல்லை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் போரும் நல்லுலகம் என்று இப்படி நிர்வாகங்கள் ஆட்சிகள் இந்த தமிழ் நிலத்தில் வெவ்வேறாக இருந்தாலும் இது ஒற்றை நிலம், இது ஒற்றை ஓர் இனத்தின் தாயகம், ஒற்றை தேசம் என்ற உணர்ச்சி 2500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இருக்கிறது நமக்கு. அப்படிப்பட்ட தமிழர்கள் இன்றைக்கு இந்த நவம்பர் 1 இந்தியாவினுடைய உரிமை பதிப்புகளுக்கு கீழே இருக்கின்ற ஒடுக்கப்பட்டு கிடக்கும் இந்த இனம் தன்னை உயிர்த்து எழுந்து கொள்வதற்காக, உயிர்ப்பித்துக் கொள்வதற்காக இந்த தமிழ் இன உணர்ச்சியையும் தாயக உணர்ச்சியையும் எழுப்ப வேண்டிய இனம் அதை பற்றி போதிய அக்கறை இல்லாமல் இருக்கிறது. அதற்கான காரணங்கள் இருக்கின்றன. இப்போ கேரளாவிலே இந்தியாதான் ஒரு தேசம் என்ற கருத்து பரப்பப்படவில்லையா? கர்நாடகத்திலே இந்தியாதான் ஒரு தேசம் என்ற கருத்து பரப்பப்படவில்லையா? அவர்களுக்கெல்லாம் எப்படி அந்த இந்தியாவுக்குள் இருக்கும் பொழுதே தங்களுடைய சொந்த தேச உணர்ச்சி, சொந்த தேசிய உணர்ச்சி வளர்கிறது? இத்தனைக்கு அங்கே இருப்பவையெல்லாம் அனைத்திந்திய கட்சிகள். அனைத்திந்திய கட்சிகளின் கீழே இருப்பவர்கள் தங்கள் தேசம் தெலுங்கு தேசம் என்று அறிகிறார்கள். அந்த பேரில் ஒரு கட்சியை வைக்கிறார்கள். கன்னடர்கள் தங்களுக்கான தேசிய நாளாக தங்களுடைய மொழிவழி தாயகம் அமைந்த நாளை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் மாநில கட்சிகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே ஏன் இந்த உணர்ச்சி வரவில்லை? ஏனெனில் இவர்கள் குழப்பங்களை உண்டாக்கினார்கள். தமிழர் என்ற இனத்தை திரித்து திராவிடர் என்ற ஒரு இனத்தை திணித்தார்கள். தமிழ்நாடு என்பதற்கு மாற்றாக திராவிட நாடு என்ற ஒன்றை கொண்டு வந்து திணித்தார்கள். தமிழ் மக்களை திரிவுகளுக்கு உண்டாக்கிவிட்டார்கள், குழப்பங்களில் ஆழ்த்தி விட்டார்கள். அதனாலே தான் கன்னடர்களை விட, தெலுங்கர்களை விட, மலையாளிகளை விட கூடுதலாக இன உணர்ச்சியும் தேசிய உணர்ச்சியும் வளர்ந்திருக்க வேண்டிய இந்த தமிழ் மண்ணில் மக்கள் குழப்பி கிடக்கிறார்கள். இந்த திரிவுகளை உண்டாக்கிய மாநில கட்சிகள் ஏன் தமிழர் தாயக நாளை கடைபிடிப்பதில்லை? அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது சென்னை மாகாணம் என்பதற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். அவருக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஆனால் தமிழர் தாயகம் என்று இந்திய அரசால் அமைக்கப்பட்ட அந்த நாளை ஏன் இந்த மாநில கட்சி எதுவுமே கடைபிடிப்பதில்லை? பிறகு எதற்காக மாநிலத்திற்கு மட்டும் உரிய கட்சியை வைத்திருக்கிறார்கள்? தமிழர்களை வாக்கு மந்தைகளாக மட்டும் பயன்படுத்திக் கொள்வதற்காகவா? ஏன் கர்நாடகத்தில் இருப்பவர்கள் வாக்கு வாங்காமல் இருக்கிறார்களா? பதவி அரசியல் நடத்தாமல் இருக்கிறார்களா? ஆனால் அவர்கள் இறுதிக்கு இறுதியாக தன்னுடைய இனத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், இன உணர்ச்சிக்கு ஆளானவர்கள். ஆனால் இங்கே இனத்தை மந்தையாக கருதக்கூடிய ஒரு அரசியல் போக்கு இருக்கிறது. எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தமிழர் தான், இந்தியர் என்று ஒரு இனம் கிடையாது. இந்திய அரசமைப்பு சட்டம் இந்தியர் என்று ஒரு இனம், ஒரு தேசிய இனம், ஒரு நேஷனாலிட்டி இருப்பதாக சொல்லவே இல்லை. சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குடிமக்கள் பற்றி மட்டும்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் பேசுகிறதே தவிர எந்த தேசிய இனத்தையும் அது குறிப்பிடவில்லை. இந்தியன் என்ற ஒரு இனத்தை குறிப்பிடவில்லை. எனவே நாம் இந்திய இல்லை. அடுத்தது, நாம் திராவிடர் இல்லை. ஆரியர்கள் கட்டி வைத்த திரிபு சொல், ஆரிய இலக்கியங்களில் தான் திராவிட என்ற சொல் இருக்கிறது. அந்த ஆரிய இலக்கியங்களை மனுஸ்மிருதி, மாநில பட்டர் எழுதிய சமஸ்கிருத இலக்கியம், இப்படிப்பட்ட இலக்கியங்களை படித்துவிட்டு ஐரோப்பிய ஆய்வாளர்கள், கால்டுவெல் போன்ற ஐரோப்பிய ஆய்வாளர்கள் திராவிட என்ற சொல்லை புதுப்பித்தார்கள். ஆரியத்திலிருந்து எடுத்தார்கள், தமிழிலிருந்து அல்ல. சங்க இலக்கியத்திலிருந்தோ, காப்பிய இலக்கியத்திலிருந்தோ, பக்தி இலக்கியத்திலிருந்தோ, வேதாந்த இலக்கியத்திலிருந்தோ திராவிடர், திராவிடம் என்ற சொல்லை யாரும் எடுக்க முடியாது. தமிழர்கள் தங்களை ஒருபோதும் திராவிடர் என்று கூறிக்கொண்டது கிடையாது. அது மதிப்பு குறைவான சொல்லாக, கொச்சை சொல்லாக தமிழர்கள் கருதுவார்கள். எனவே தங்களை தமிழர் என்று சொல்லியிருக்கிறார்கள். தங்களோடு பொருதியவர்களை, போரிட்டவர்களை, இங்கே வந்தவர்களை ஆரியர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
இந்த சொற்கள் இருக்கின்றனவே தவிர இலக்கியங்களிலே, தமிழ் இலக்கியங்களிலே திராவிட என்ற சொல் கிடையாது. ஆரிய நூலில் தான் அது இருக்கிறது. அதை கால்வர் எடுத்துக்கொண்டார், நாம் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதையே பின்பற்றி ஐரோப்பிய ஆய்வாளர் அனைவரும் திராவிட நாகரிகம், தமிழர் நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்பது, சிந்திச்சமொழி நாகரிகத்தை தமிழர் நாகரிகம் என்று சிந்திச்சமொழி நாகரிகத்தை சொல்ல வேண்டும், அதை திராவிட நாகரிகம் என்று சொல்வது. இது போல ஒரு தவறான திரிவுகளை உண்டாக்கிவிட்டார்கள். தமிழ்நாட்டு ஆய்வாளர்களும் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களும் திருத்துவதற்கு பதிலாக அந்த திராவிடத்தை இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எனவே அதை கைவிட வேண்டும். நாம் திராவிடர் இல்லை, தமிழர் என்ற உணர்வோடு வர வேண்டும். மற்ற யாரையும் விட தமிழர்கள் தங்கள் தாயகத்தை பாதுகாக்க வேண்டிய கவலையில் இருக்க வேண்டியவர்கள், பதற்றத்தில் இருக்க வேண்டியவர்கள். இந்த மண்ணில் தான் அயலார் அன்றாடம் ஆயிரம் பல்லாயிரமாய் வந்து குவிகின்றனர். தொழில், வணிகம், வேலைவாய்ப்பு அனைத்திலும் அயலார். மார்வாடி குஜராத்தி சேட்டுகள் தமிழகத்தின் தொழில் ஏகபோகத்தை ஏற்கனவே கைவிட்டார்கள், கைப்பற்றி விட்டார்கள். தமிழகத்தின் தொழில் வணிக ஏகபோகத்தை மார்வாரிகளும் குஜராத்திகளும் ஏற்கனவே கைப்பற்றி கொண்டார்கள். இப்பொழுது அவர்களோடு கூட்டு பங்காளிகளாக மலையாளிகளும் சேர்ந்து கொண்டு தமிழர் தொழில் வணிகத்தை கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி தமிழ்நாட்டிலே உருவாகும் எல்லா வேலை வாய்ப்புகளையும், இந்திய அரசு அலுவலகங்களிலே உள்ள வேலை வாய்ப்புகள், அன்றாடம் நடக்கின்ற கட்டுமான பணிகள், எந்தெந்த பணிகள், வேளாண்மை உள்ளிட்டு, உணவு விடுதிகள் உள்ளிட்டு, எங்கே பார்த்தாலும் அயலார் அயலார் அயலார். இந்த எண்ணிக்கை பெருகினால் நாளைக்கு என்னவாகும்? தமிழர்களுக்கு உரிய தாயகம் என்பது பல இனங்களுக்குரிய தாயகமாக கருதப்படும். தமிழ்நாடு என்ற பெயரை மாற்ற வேண்டும் என்பார்கள் அவர்கள். நாம் 50 விழுக்காடு, வெளியிலிருந்து வந்தவர்கள் 50 விழுக்காடு என்ற நிலை உருவாகிவிட்டால் தமிழ்நாடு என்ற பெயரை மாற்ற வேண்டும், தமிழ்நாட்டு ஆட்சி மொழி சட்டம் தமிழ் என்பதை நீக்க வேண்டும் என்றவர்கள் இந்த மண்ணிலே போராடுவார்கள். நாம் தாயகத்தை இழந்து விடுவோம். இந்த பெரிய அபாயம் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தையும் கிடையாது. இவ்வளவு பெரிய அபாயம் வேறு எந்த மாநிலத்தையும் கிடையாது. திட்டமிட்டு இந்திய அரசால் மற்றவர்களாலும் திணிக்கப்பட்டு அயலார் இங்கே புகுத்தப்படுகிறார்கள். தமிழர் தாயகத்தை கைப்பற்ற, தமிழர் தாயகம் தமிழர்களுக்கு மிஞ்சுமா என்ற கேள்விக்குறி உள்ள இந்த நேரத்தில் தாயக உணர்ச்சி பெறுவதும் தாயகத்தை பாதுகாப்பதும் தேவை. பிற இனத்தவர் ஒருவர் கூட இருக்க மாட்டார்களா? இருக்கலாம். அது காலங்காலமாக உள்ள பழக்கம்தான். அதனால்தான் நாங்கள் சொல்லுகிறோம், 100க்கு 10 பேர் பிற இனத்தவர் இருக்கலாம், 90 பேர் தமிழர்களாகத்தான் இருக்க வேண்டும். நாம் இந்த தமிழர் என்ற வரையறுப்பில் மொழிவழி மாநிலம் 1956 நவம்பர் 1 அமைக்கப்படுவதற்கு முன்னால் இந்த மண்ணில் 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து குடியேறி இந்த நாட்டின் இந்த மண்ணின் மக்களாக வாழ்கின்ற மக்களை அயலார் என்று கருதவில்லை, வெளி மாநிலத்தவர் என்று கருதவில்லை, மண்ணின் மக்களாகத்தான் கருதுகிறோம். 56க்கு முன்னால் வந்த எந்த மொழி பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவர்களை தமிழக மக்களாக, தமிழ் தேசிய மக்களாக, மண்ணின் மக்களாக, சம உரிமை உள்ள மக்களாக ஏற்கிறோம். ஆனால் 56க்கு பிறகு வந்த யாராக இருந்தாலும், எந்த மொழி எந்த இனமாக இருந்தாலும் சரி, அவர்களை வெளியார் என்று அடையாளப்படுத்துகிறோம். அவர்களில் யார் யாரை வெளியேற்ற வேண்டுமோ அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்கிறோம். இன்றைக்கு இங்கே வேலைவாய்ப்பு என்று வருகிறது. இதில் இந்திய அரசினுடைய தொழிலகங்கள் அலுவலகங்களில் 100க்கு 90 விழுக்காடு இடங்கள் தமிழர்களுக்கு வழங்க வேண்டும். 10 விழுக்காடு வெளியார் இருக்கட்டும், வெளி மாநிலத்தவர். 10 விழுக்காட்டுக்கு மேல் வெளி மாநிலத்தவர் இருக்கக்கூடிய அந்த அலுவலகங்கள், அந்த தொழிற்சாலைகளை கண்டறிந்து அங்கே போராடப் போகிறது தமிழ் தேசிய பேரியக்கம். 10 விழுக்காட்டுக்கு மேல் உள்ள வெளி மாநிலத்தவரை வெளியேற்றுங்கள் என்று போராடப் போகிறோம். வெளியேற்ற தமிழர்கள் திரண்டாக வேண்டும். வருகின்ற டிசம்பர் 12 அதற்கான ஒரு போராட்டம், அடையாள போராட்டம், அறிவிப்பு போராட்டம் சென்னை நடுவன் சென்ட்ரல் தொடர்வண்டி நிலையத்தில் நடத்த இருக்கிறோம். தொடர்வண்டி மறியல் நடைபெற இருக்கிறது. ஒரு அறிவிப்பு இது. வெளியார் இருக்கலாம், 10 விழுக்காட்டுக்கு மேல் இருக்கக்கூடாது. கர்நாடகத்திலே கன்னட மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பது பற்றி, வெளி மாநிலத்தவரை அனுமதிப்பது பற்றி ஆராய்வதற்கு 1986 ஒரு முன்னாள் அமைச்சர், மெத்த படித்தவர், சரோஜினி மகிஷி என்ற அம்மையார் தலைமையிலே ஒரு குழு போட்டார்கள். அவர்கள் ஆராய்ந்து அந்த குழு பரிந்துரை வழங்கியது. அந்த பரிந்துரை இதைத்தான் செய்தது, 90 விழுக்காடு கன்னட மக்களுக்கு தான் வேலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னது. அப்படி தமிழ்நாட்டுக்கும் தமிழக அரசு ஒரு ஆய்வு விசாரணை ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று கோருகிறோம். தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்ற அந்த விசாரணை ஆணையம்
விசாரணை நடத்த வேண்டும், மக்கள் கருத்தை கேட்க வேண்டும். அதற்கு தலைவராக நடுநிலை தவறாத, ஜனநாயக உணர்வு உள்ள, தமிழ் இன உணர்வு உள்ள ஓர் அறிஞரை, ஒரு பெருமகனை அல்லது பெருமகளை அதற்கு தலைவராக போட்டு, அப்படி ஒரு விசாரணை குழுவை அமர்த்தி, தமிழகம் முழுவதும் எந்த எங்கெங்கே எப்படி பிற மாநிலத்தவர் இருக்கிறார்கள், இதற்கு என்ன செய்ய வேண்டும், நாங்கள் சொல்லுகிறோம் 90 விழுக்காடு தமிழர்களுக்கு ஒதுக்க வேண்டும், 10 விழுக்காடு பிறர் இருந்தால் இருக்கட்டும் என்று, 10 விழுக்காட்டுக்கு மேல் இருப்பவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். இது பற்றியெல்லாம் ஆராய்ந்து ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லி அதை சட்டமாக்க வேண்டும் தமிழக அரசு. இது மத்திய அரசு செய்கிறது, இது மத்திய அரசு அதிகாரத்துக்கு உட்பட்டது, நான் என்ன செய்வது என்று உட்கார்ந்து இருக்கக்கூடாது தமிழக அரசு. கர்நாடகத்திலே எப்படி ஒரு கமிஷன் போட்டு அவர்கள் சட்டம் இயற்றினார்கள், இன்றைக்கு இங்கே கர்நாடக காங்கிரஸ் முதல்வர் சித்தராமையா, சரோஜினி மகிஷி கமிஷனுடைய அறிக்கையை நான் நிறைவேற்றுவேன், அதன்படிதான் கன்னடர்களுக்கு வேலை கொடுப்போம், பிற மாநிலத்தவரை அனுமதிப்போம் என்று சித்தராமையா சொல்லுகிறார். ஏன் தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு ஆணையத்தை அமைத்து அறிக்கையை பெற்று நிறைவேற்றக்கூடாது, நிறைவேற்ற வேண்டும் என்று கோருகிறோம். December 12 நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் இந்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கும், அதே வேளை தமிழக அரசுக்கும் நீங்கள் இங்கே ஒரு ஆணையத்தை அமையுங்கள், பிற மாநிலத்தவருக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வேலை கொடுப்பது, மண்ணின் மக்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பளிப்பது என்பதற்கு ஒரு ஆணையத்தை அமையுங்கள், விசாரணை அறிக்கையை பெறுங்கள் என்ற கோரிக்கையும் அதிலே வைக்க இருக்கிறோம். வெளியிலிருந்து வருகின்றவர்களுக்கு குடும்ப அட்டை வழங்காதீர்கள் என்கிறோம், குடும்ப அட்டை வழங்காதீர்கள், வாக்காளர் அட்டை வழங்காதீர்கள், அவர்களுக்கு குடும்ப அட்டையும் வாக்காளர் அட்டையும் வழங்கி இந்த மக்களுடைய, இந்த மண்ணினுடைய நிரந்தர குடிமக்கள் ஆக்காதீர்கள். தமிழர் தாயகம் பறி போய்விடும், தமிழர்களுக்கே உரிமையாக உள்ள தாயகம் பறி போய்விடும். உலகம் தேசிய இனங்களால் பிரிக்கப்பட்டிருக்கிறது, உலகத்தில் நாடுகள் தேசிய இனங்களின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றன, எல்லாரும் எங்கு வேண்டாலும் போய் வாழலாம் என்பதெல்லாம் கிடையாது. உலகத்தில் மூத்த முதலாளிய ஜனநாயகத்திற்கு உரிய நாடான பிரித்தானியாவில் பிரிந்து போக ஸ்காட்லாந்து கருத்து வாக்கெடுப்பு நடத்துகிறது, வேல்ஸ் பிரிந்து போகிறேன் என்கிறது, அயர்லாந்து பிரிய வேண்டும் என்கிறது பிரித்தானியாவிலே, அதே போல் ஸ்பெயினில் இருந்து கட்டலோனியா பாஸ் இனங்கள் பிரிவதற்கு கருத்து வாக்கெடுப்பு நடத்திருக்கின்றன, கனடாவில் இருந்து பிரிவதற்கு நேரம் பார்த்து கொண்டிருக்கிறது கியூபெக், பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய மக்கள். உலகம் முழுவதும் இந்த கோரிக்கை தேசிய இன அடிப்படையில் தான் தேசம் இருக்க வேண்டும், பல தேசிய இனங்கள் இருந்தால் பெரிய தேசிய இனம் மற்ற தேசிய இனங்களை ஒடுக்குகின்றன என்ற உண்மையை உணர்ந்து விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு தங்களுக்கான தேசங்களை அமைத்துக் கொள்கின்றன தமிழர்களே, ஏமாறாதீர்கள். இந்த தமிழக பெருவிழா நாளில், தமிழர்களுக்கான தாயகமாக தமிழ்நாடு வரையறுக்கப்பட்ட November 1 சிந்தியுங்கள், நம்முடைய தாயகத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த தாயகத்துக்கு கூடுதல் அதிகாரம் இறையாண்மை பெற வேண்டும், தன்னைத்தானே ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு தமிழ் தேச குடியரசு அமைய வேண்டும், பிற மொழியினர் பிற இனத்தவர் ஆக்கிரமிப்பிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், அதற்கான திட்டங்களை வைத்து நாம் போராட வேண்டும், போராடுகின்ற அமைப்புகளை தம்முடைய தமிழ் பெருமக்கள் ஆதரிக்க வேண்டும், அதில் பங்கு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த தமிழக தமிழர்களின் தாயக நாளில் அனைத்து தமிழ் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.